உச்சரிக்கின்ற போது நம் மனமெங்கும் மகிழ்ச்சி ததுப்புகிறது.
அவருடைய படங்களை தான் நாம் இல்லங்களிலே மாட்டி வைத்திருக்கிறோம். அவர்களை நினைக்கும் போதுதான் நாமும் மாற வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. இன்னும் கொஞ்சம் கருணையோடு, இன்னும் கொஞ்சம் அன்போடு, இன்னும் கொஞ்சம் புன்னகையோடு, இன்னும் கொஞ்சம் தாராளமனப்போடு நாமும் வாழ வேண்டும். நம் வாழ்க்கையை பொருளுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற உந்துதல் அவர்களை பார்க்கும் போதுதான் ஏற்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற அதிகாரங்களை எல்லாம் உதறி எறிந்தவர்கள், அவர்கள் ராஜ்யங்களை எல்லாம் துறந்தவர்கள், பதவிகளை எல்லாம் மறுதளித்தவர்கள், பதக்கங்களை எல்லாம் வேண்டாம் என்று உதறியவர்கள், பட்டங்களை எல்லாம் துறந்தவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இவை அனைத்துமே போலியானவை, இவை அனைத்துமே நிரந்தரம் இல்லாதவை என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் மானுடமே மகத்தானது, அதற்காக பணிபுரிவதே உன்னதமானது என்பதை எண்ணி எவற்றையெல்லாம் வைத்திருந்தார்களோ அவற்றை ஒரு சட்டையை கழற்றுவது போல கூட அல்ல, பாம்பு தன்னுடைய தோலை முறிப்பதை போல தங்களிடம் இருந்து பிரித்தெடுத்து விட்டு வந்தார். அப்படிப்பட்டவர்தான் புத்தர். புத்தரை காட்டிலும் இந்த உலகம் ஒரு தலை சிறந்த தலைவரை கண்டிருக்க முடியுமா? எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் அதை எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள்தான் உண்மையிலேயே தலைமைப்பட்டு வாய்ந்தவர்கள். நாம் முன்னேற வேண்டும், அதற்காக பலரை அமுக்கியாவது மேலே வர வேண்டும் என்று நினைப்பது தலைமை பண்பு அல்ல. நடக்கிற போது செயற்கையாக நடப்பது தலைமை பண்பு அல்ல. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நடப்பது ஒரு பூவிற்கு கூட வலிக்காமல் நடப்பது, உங்கள் பாதத்தின் அடியில் ஒரு எறும்பு இருந்தால் கூட அது பிழைத்துக் கொள்ளுகிற அளவிற்கு மென்மையாக. புத்தரை காட்டிலும் மிகச்சிறந்த புரட்சியாளர் இருந்திருக்க முடியாது. 2600 ஆண்டுகளுக்கு முன்பு சாதிகள் இல்லை என்று சொன்னவர் புத்தர், சடங்குகள் தேவையில்லை என்று சொன்னவர் புத்தர், ஓர் இரவிலே அரச பதவியை துறந்து விட்டு சென்றவர் புத்தர். பலர் துறக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு துறப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் புத்தர் உண்மையான துறவி, ஏனென்றால் அவர் ராஜாவின் மகனாக பிறந்து துறந்தார். அனைத்தையும் ஓரிரவிலே கழற்றி எரிந்துவிட்டு வருகிறார். அப்போது ஒருவன் தவவேடம் போட்டுக்கொண்டு விலங்குகளை வேட்டையாடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறான். அவனிடம் தன்னுடைய ராஜ உடைகளை கொடுத்து விட்டு காவி உடைகளை வாங்கி அணிந்து கொண்டு அவர் இருந்தபோது இன்று இருக்கின்ற அளவிற்கு வாகன வசதிகள் இல்லை, தொலைத்தொடர்புகள் இல்லை, மின்னஞ்சல் இல்லை, தொலைக்காட்சிகள் இல்லை. ஆனால் இந்தியாவின் பெரும்பான்மையான பகுதிகளுக்கு நடந்து நடந்து சென்று நீங்கள் அனைவருமே உன்னதமானவர்கள், உங்கள் அனைவராலுமே மெய்ஞானம் அடைய முடியும், நாம் அனைவருமே சமமானவர்கள் என்று சொன்னவர் புத்தர். அவர் மெய்ஞானம் அடைந்ததும் முதலில் தேடி வந்தது தன்னையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பிய தாழ்த்தப்பட்ட ஒருவனை தேடித்தார். அப்படிப்பட்ட உயர்ந்த குணமுடையவர் புத்தர். தலைமை பண்புக்கு ஓர் எடுத்துக்காட்டாக இருந்தவர். உண்மையான தலைமை பண்பு உடையவர்கள் உயிரை துச்சமாக அவர்கள் மரணத்தை கண்டு ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள். புத்தர் சென்று கொண்டிருக்கிற போது சொல்லுகிறார்கள், தயவு செய்து இந்த வனத்தின் பக்கம் சென்று விடாதீர்கள், ஏனென்றால் அங்கே வளரை கொல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறான், அவன் பெயர் அங்குலிமான், அவன் உங்களை கொன்று விடுவான் என்கிறார் புத்தர். சொல்கிறார், ஒருவருடைய உயிர் எப்போது வேண்டுமானால் பிரியலாம், ஆகவே உயிருக்கு பயந்து என் வழியை மாற்றிக்கொள்ள நான் தயாராக இல்லை. உண்மையான தலைவர்கள் உயிருக்கு பயந்து தங்கள் பாதையை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள்.
புத்தர் அந்த வழியிலே செல்லுகிறார், அங்குலிமால் வருகிறார், அந்த பாதையை நோக்கி இதுவரை யாரும் வந்ததில்லை, புதிதாக ஒருவர் வருகிறார் என்றவுடன் அங்குலிமாலுக்கு கோபம் வருகிறது. ஏய் நில் என்று சொல்லுகிறார் புத்தர். நடக்கிறார், நில் என்று சொன்னேனே, இன்னும் நடக்கிறாயே என்று கேட்கிறார் புத்தர். சொல்லுகிறார், நான் நின்று பல வருடங்கள் ஆகிவிட்டன. அவனுக்கு புரியவில்லை. அப்போது அவன் சொல்லுகிறான், உங்கள் உயிரை நான் எடுத்து விடுவேன், தாராளமாக எடுத்தேன், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு முன்னால் நீ ஒன்று எனக்கு செய்வாயா? என்ன செய்ய வேண்டும்? உன்னால் அந்த மரத்தின் ஓர் இலையை பறிக்க முடியுமா? இலையை என்ன, மரக்கிளையே பறிப்பேன் என்று மரக்கிளையே எடுக்கிறான். இப்பொழுது இழுத்து விட்டேன், என்ன வேண்டும் என்று கேட்கிறான். மறுபடியும் இந்த கிளையை அந்த மரத்திலேயே பொறுத்து என்கிறார் புத்தர். அது எப்படி முடியும் என்கிறான். அப்போது புத்தர் சொல்கிறார், சிதைப்பது எளிது, செதுக்குவது கடினம். அழிப்பது எளிது, உடைப்பது எளிது, உண்டாக்குவது கடினம். குழப்புவது எளிது, தெளிவாக்குவது கடினம். அந்த நொடியிலேயே அவர் பாதங்களில் விழுந்து அவருடைய சீடராக அங்குலிமால் ஆகிவிடுகிறார். இதுதான் தலைமை. நம்மை எதிர்ப்பவர்களையும் நம்மை நோக்கி திருப்புவதுதான் உண்மையான தலைமை பண்பு. அப்படித்தான் எதிரிகளை அழிக்க வேண்டுமே தவிர, எதிரிகளை உடல் ரீதியாக அழிப்பது அழிப்பதாக கருதப்படாது. அவர்களுடைய எதிரி தன்மையை அழிப்பதுதான் உண்மையான எதிர்ப்பு தன்மை. தலைமை பண்பு என்று சொன்னால், நாம் நம்முடைய உள் மனத்திலே இருக்கக்கூடிய பண்புகளை செம்மைப்படுத்தி அவற்றின் மூலமாக நம்மை சுற்றியுள்ள அனைவருடைய வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு ஏற்படுத்துவதற்கு நாம் முதலில் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். உண்மையான தலைமை பண்பு உள்ளவன் தான் செய்யாதது எதையும் பிறருக்கு சொல்ல மாட்டான். எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, நாம் செய்யாததை மற்றவர்களுக்கு சொன்னால் நாம் தலைமை பண்பு உள்ளவர்களாக கருதப்படவே மாட்டோம். நாம் எதை செய்கிறோமோ, கடைபிடிக்கிறோமோ, எது நம் ரத்தத்திலே கலந்திருக்கிறதோ, அதை நாம் சொல்லாமலேயே செயல்களின் மூலமாக உணர்த்துவதுதான் உன்னதமான தலைமை பண்பு. ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று லாவோட்சு குறிப்பிடுகிறார். ஒரு தலைவன் பாறையை போல கடினமாக இருக்க வேண்டும் என்று நாம் சரித்திரத்தை பார்த்து குழப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் லாவோட்சு குறிப்பிடுகிறார், ஒரு தலைவன் நீரை போல மென்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் நீரை பாருங்கள், நீரை காட்டிலும் மென்மையானது ஏதாவது இருக்கிறதா? ஆனால் பாறையை உடைத்து விடலாம், நீரை உடைக்க முடியுமா? அந்த நீர் பாய்ந்து பாய்ந்து சென்று எவ்வளவு கடினமான பாறையையும் வளவளப்பாக ஆக்கிவிடுகிறது. எவ்வளவு இரும்பு போன்ற பாறையின் மீதும் பட்டு பட்டு அதை பட்டு போல ஆக்கிவிடுகிறது. அதுவல்லவா நீரினுடைய தன்மை? நீர் வெண்ணெய் போன்றது, பாறை ஆணை போன்றது. ஆண் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவனை